படிச்சவங்க மட்டும் தான் கோட் ஷூட் பண்ணுமா, ஏன் பறை வாசிக்கிறாங்களா கோட் ஷூட் போடுவோம். நான் படிச்சிருக்கேன் பறை வாசிக்கிறேன், ஆனா தமிழ் சார்ந்த விஷயத்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் மட்டும் தேடினா கிடைக்காது. நீங்க வந்து ஆப்பிரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும். ஆஸ்திரேலியாவில் இன்னமும் தமிழ் சார்ந்த பூர்வ குடிகள் அங்கே இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து இந்த கண்டங்கள்லாம் எதுவும் பிரியாததுக்கு முன்னாடி அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர். ஸோ அப்படி டிராவலாக இன்னைக்கு இந்த இன்சிடென்ட் பாலியில் இருக்கு. ஒரு காட்டுக்குள்ள நம்ம போறோம், ஒரு பறவை அப்படியே ஒரு குயில் ஒண்ணு கத்துற மாதிரி, திருப்பி இன்னொரு பேர்டு, அப்படியே ஒரு பெரிய ஃப்ராக் சத்தம் போடுதுன்னா, இதே ஒரு குக்கு வந்ததுன்னா, இறப்புக்கு கூட பறை இசைக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பறை வந்து நீங்கள் இப்படி ப்ளே பண்ண அவசியமே இல்லை, ஒரு பேடு தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை லைவாக வாசிக்கும் போது தான் அங்கே ஃபீல் கிடைக்கும். நிறைய ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன், அதில் என்ன சொல்ல போனால் ஜிப்ஸி, அதிலலாம் நான் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு மியூசிக்ஸ்க்குலாம் வந்து ரீ ரெக்கார்டிங்லாம் ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கடைசியாக நான் பண்ண மாவீரன். இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தமிழ் பேசுறது கஷ்டமா இருக்கு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியால அவங்களை வந்து ஈஸியா நம்ம தமிழ் பேச வைக்கலாம். காஸ்டியூம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு, அவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரி இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் இந்த பேண்ட் எல்லாம் போனவங்க நிறைய கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, ஆனா அவங்களே அதை போட்டவும் செஞ்சிருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ராஜா சார் வந்து சொல்லுவாரு, தர் இஸ் அ நோ பெர்ஃபார்மன்ஸ், தர் இஸ் அ நோ ஆர்ட், தர் இஸ் அ பெர்ஃபார்மன்ஸ், தர் இஸ் அ ஆர்ட். பறைன்னு சொல்லும் போது நம்மளுக்கு எல்லாம் அந்த ஒரு பறை மட்டும் தான் தெரியும், ஆனா இங்க வந்துட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இவ்வளவு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியுது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே எப்படி கலெக்ட் பண்ணேன்னா, நான் வந்து கோவிட் டைம்ல ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன், நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 18 அப்ராட் கண்ட்ரீஸ்க்கு நான் வந்து பறை கிளாஸ் எடுக்கேன். அதில் வர காஸ்ட்டில் வந்து என்ன பண்ணால், ஒரு 20% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு போய் அந்த ஆர்டிஸ்ட்டு கொடுத்தேன். ஏன்னா அந்த டைமில் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இறப்புக்கு கூட பறை இசைக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நிறைய ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணேன். பறை மட்டும் இல்லாமல் குட்டுத்தவில், முடாமேலம், கொம்பு, தாரை, குட்டத்தாரை, எக்காலம், அப்புறம் குடுகுடுப்புக்காரங்க, மலைவாழ் மக்கள், ட்ரைபல்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் நான் மீட் பண்ண போது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க கிட்ட காமிப்பேன், நான் இதெல்லாம் வாசிப்பேன். அப்ப அவங்க குரூப் போட்டு எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுப்பாங்க. சோ அப்படி கலெக்ட் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். இது நிறைய பேர் நினைச்சுப்பாங்க இப்படி ஆட்னா சத்தம் வரும்னு, ரொம்ப கஷ்டம் வாசிக்கிறது. கரெக்டான டைமிங்ல வந்து ஷேக் பண்ணலாம், ரெண்டு பக்கம் மோதாது, எனக்கே கன்ஃபியூஸா வராது. ஆக்சுவலா இந்த கொங்கு வட்டார சைடுல எல்லாம் அதிகமா அதை பயன்படுத்துவாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடுலாம் அந்த குடுகுடுப்புக்காரங்க வரானாவே கதவெல்லாம் மூடிடுவாங்க. அவங்க கண்ணில் விழுந்துடக்கூடாது, அவங்க சொல்கிற வார்த்தை நம்ம கேட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம ஊரில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர் இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதோட சவுண்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மூலமா வெறுமனே சவுண்ட் மட்டும் கிரியேட் ஆகாது, ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறோம், ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படின்னா அது ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்ணாத சவுண்ட் கிரியேட் ஆகும். அதுக்காகவே நம்ம அந்த வார்த்தையை நல்லா கத்துப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தமிழ் தமிழாவே இருந்தாலும் தமிழ் பேசுறது கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியால அவங்களை வந்து ஈஸியா நம்ம தமிழ் பேச வைக்கலாம். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப தக்க திமி 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 நான் சொல்லணும் தக்க திமி தக்க அந்த வாயில எங்களுக்கும் அதுதான் கேட்டுட்டு இருக்கு தக்க திமி தக்க திமி. இதோட பேர் வந்து மோர்சிங்னு சொல்லுவாங்க, பட் இதோட உண்மையான பேர் நா முழவு, நாவால் முழவு, நானா நாக்கு, முழவுனா ப்ரொடியூசிங் சவுண்ட். சோ நா முழவு தமிழ் பேரு. இதோட உண்மையான இன்ஸ்ட்ருமெண்ட் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரப்பட்டை, இது வந்து பனைமரப்பட்டை இல்ல தென்னமரப்பட்டை இதுல வேணாலும் நம்ம இதை பண்ணலாம். சோ இதோட இது இது சேம் அதுதான், நம்ம வாயில வந்து ஒரு சொல்ல சொல்லணும். அப்ப இதை நம்ம தள்ளிவிடும் போது இங்க நம்ம வாயில கிரியேட் பண்ணக்கூடிய சவுண்ட் வேவ்ஸும் இந்த சவுண்ட் வேவ்ஸும் சேர்ந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதெல்லாம் வாங்கிட்டாலும் மைக்ஸ் எல்லாம் வந்து ஒரு சூப்பராக கேட்கும். ஸோ இதோட பேர் குபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த கண்டங்கள்லாம் எதுவும் பிரியாததுக்கு முன்னாடி அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர், எல்லா பக்கமே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ட்ராவலாகி இன்னைக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாலியில் இருக்கு. ஸோ பாலியில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ் அவங்களோட கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ஏதாவது கிடைச்சிருச்சா இல்லை அதில் கண்டினியூ ஆகணும்னு நீங்கள் ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் படித்ததே ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற காட்டி என்னோட சீனியர்ஸ் எல்லாமே மூவிஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க மூலிமா நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன், அதில் முக்கியமாக சொல்ல போனால் ஜிப்ஸி படம், ஜீவா
அவங்க பண்ணது. அதுலலாம் நான் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு மியூசிக்ஸ்க்குலாம் வந்து ரீ ரெக்கார்டிங் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கடைசியாக நான் பண்ண மாவீரன், ஸோ மாவீரனில் பரத் மியூசிக் டைரக்டர் அவங்களோட தலைமையில் நான் வந்து அவங்க கேட்டாங்கன்னு வட்டக்கிளி அப்புறம் தாரை குட்டத்தாரை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போய் வாட்சி கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரீன்ல தெரிஞ்ச மூவி அப்படின்னா ருத்ரன், லாரன்ஸ் மாஸ்டர் கூட நான் நடிச்சேன். அது ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு, நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய குட் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. பட் எனக்கு ஆக்டிங் அதெல்லாம் தாண்டி மியூசிக் கம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையை தாண்டி திரைப்படங்கள்ல இது போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாமே டெக்னாலஜி வந்து ரொம்ப அப்டேட் ஆகி எல்லாம் மிஷின்லேயே வந்துருச்சு. இப்போ நீங்க பறையை வந்து நீங்க இப்படி பிளே பண்ணணும் அவசியமே இல்லை, ஒரு பேடு தான், நீங்க யார் தட்டாலும் சவுண்ட் வரும். ஆனா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை லைவா வாசிக்கும் போது அங்கே ஃபீல் கிடைக்கும். லைக் அதுல ஒரு விஷயம் வந்து நம்ம ராஜா சார் வந்து சொல்லுவாரு, தர் இஸ் அ நோ பெர்ஃபார்மன்ஸ் தர் இஸ் அ நோ ஆர்ட், தர் இஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் தர் இஸ் ஆர்ட். எங்க ஒருத்தங்க இயங்குறாங்களோ, எங்க நான் இயங்கி நம்ம ஒரு உயிரை கொடுத்து வாசிக்கிறோமோ அங்கே தான் ஒரு உயிர் இருக்கும். உயிரே இல்லாம ஒரு இதை போய் தட்டுறதுல உயிர் இருக்குமா அப்படிங்கறது வந்து தெரியாது. இது உடுலாம் வந்து இந்த பழைய படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரவரணி அது, அப்புறம் தேவா அந்த மருதானே சம இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு மெமரபிள் மூமெண்ட் இது எனக்கு மறக்கவே முடியாது. நான்லாம் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும் போது ஃபஸ்ட்லாம் ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு ஹாஸ்டல் கிடையாது, நான் வந்து டென்த்தில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் கிடச்ச போது ஹாஸ்டல் கிடச்சும் போது என்னோட ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் போகிறது தெரியும். ஏன்னா இங்கே தான் தரமணியில் தானே இருக்குது, அது ஃப்ளைட் போகிறது தெரியும். நான் யோசிச்சிருக்கேன் அட்லீஸ்ட் நம்ம ஒரு கோயம்புத்தூர்ல இருந்தால் சென்னை வரணுன்ட்டு. அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய இயற்கை வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்தை காமிச்சிச்சு, ஃப்ரான்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்பு எப்படி வருது அப்படின்னா, ஒரு அண்ணா வராரு, சும்மா அவர் இலங்கை தமிழர், அவர் அந்தோனின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த மாதிரி பறை கற்றுக்கணும், எவ்வளோ ஃபீஸ் வாங்கினா சொன்னேன், நான் காலேஜில் தான் கற்று தர ஃபீஸ்லாம் வாங்குறதில்ல, நீங்கள் வாங்கினா ஒரு பத்து நாள். அவர் வந்து ஒரு அஞ்சாறு நாள் பத்து நாள் எங்கூட இருந்து வாச்சிட்டு இருந்தார். பத்தாவது நாள் என் கையில் ஒரு 50,000 வச்சுட்டு உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா, நீ எங்கூட ஃப்ரான்ஸ் வர முடியுமான்னு கேட்டார். நான் வந்து ரொம்ப பயந்துட்டு எங்கள் பிரின்ஸ்பால்கெலாம் சொன்னேன், சார் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க அப்படின்னா. அப்போ எங்கள் பிரின்ஸ்பால் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம், உனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் போயிட்டு சொன்னாங்க. எங்கள் வீட்டிலலாம் பயந்தாங்க, ஐயோ இதெல்லாம் போய் எங்கேயாச்சும் போய் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்புறம் பாஸ்போர்ட்லாம் எடுத்து விசாலாம் கிடச்சி எல்லாம் அங்கே போயிட்டேன். கரெக்டாக நான் போன டைம் வேர்ல்டு மியூசிக் டே. ஸோ வேர்ல்டு மியூசிக் டே வந்து நம்ம நாட்டு இப்போ நம்ம நாட்டில் அந்த கல்ச்சர் வந்துட்டு இருக்கு. அங்கே வந்து ஒரு பக்கம் ஜாஸ் ஹிப்ஹாப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ்லாம் மியூசிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஸ்டேஜில். நான் ஒரே ஒரு ரோட்டில் ஒரு ஏரியாக்குள்ளே நாங்கள் வாசிக்க ஆரம்பித்தோம். ஒரு அங்கே போய் நான் சொல்லிக் கொடுத்த பசங்களும் நானும் வாசிக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஃபுல் கூட்டம் எங்க சைடு தான். ஸோ நாங்கள் வாசிக்கும் போது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹிப்ஹாப் பண்றாங்க, பெல்லி பண்றாங்க, பெல்லி டான்ஸ் பண்றாங்க, அந்த ஊர் மக்கள் அவங்களோட ட்ரைபல் டான்ஸ் பண்றாங்க, அவங்களோட அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அதை வந்து இந்த மியூசிக் வழியை வெளிப்படுத்துறாங்க. அதெல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இது இது வந்து மண்ணில் செஞ்சது, இது ஒக்கரினான்னு சொல்லுவாங்க. லைக் இதெல்லாம் வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். இப்போ டக்குன்னு ஒரு ஆந்த அவுல் வந்து இந்த பேய்பட எஃபெக்ட்ஸ்க்கெலாம் பின்னாடி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு ஒரு காட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ காட்டுக்குள்ளே போகும்போது அப்போ வந்து ஒரு மாதிரி இந்த மரம்லாம் ஆடுற மாதிரி நம்ம ஒரு எஃபெக்ட் கொடுப்போம். அப்புறம் டக்குன்னு ஒரு ஒரு பறவை அப்படி இந்த மாதிரி போகும். அப்புறம் டக்குன்னு ஒரு ஒரு குயில் ஒன்று கத்துற மாதிரி. ஸோ அப்புறம் திருப்பி இன்னொரு போர்டு. இப்போ டக்குன்னு ஒரு ஃப்ராக் வரும், ஒரு குட்டி ஃப்ராக் வந்து சத்தம் போடுது அப்படின்னா
அப்படியே ஒரு பெரிய ஃப்ராக் சத்தம் போடுதுன்னா, ஸோ அப்புறம் ஒரு க்ரோ வந்து டக்குன்னு அந்த சீனில் வருது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி. அப்புறம் இதே ஒரு குக்கு வந்ததுன்னா, ஆக்சுவலி நான் வந்தப்பவே இதை கேட்கணும்னு நினைச்சேன். உங்க காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரி இருக்கா? ஸ்டோரின்னு இல்லை, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் பறை எடுக்கும் போது நார்மலாக நான் வந்து ஒரு வேஷ்டியோ இல்லை ஷர்ட்டோ அந்த மாதிரிலாம் நான் போட்டுட்டு இருப்பேன். அது நார்மலாக போடுறது, எல்லா ஆர்டிஸ்டுமே அப்படிதான் இருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு 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 யூனிக்னஸ் காட்டணும்ல, யூனிக்னஸ் மட்டும் இல்லாமல் ஒரு மாடர்னிசமும் காட்டணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த பேண்ட்லாம் போடும்போது நிறைய கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் அந்த பேண்ட் எங்கே கிடைக்கும், எங்கடா கிடைக்கும் சொல்லிட்டு அதை செஞ்சு. இன்னைக்கு உண்மையை சொல்லப்போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்ம ஊர் திருவிழான்னு சொல்லி ஒரு பெரிய கான்சர்ட் நடத்தினாங்க, கவர்மெண்ட் நடத்தினாங்க. அதில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த இதுதான் கொடுத்தாங்க. நீங்க ரொம்ப சூப்பரான, ஏன்னா இது உலகத்துல வந்து ஒரு அதிசயத்துல ஒண்ணு இல்ல. சோ ரொம்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இதுல நாங்க மேல எல்லாம் போய் பார்த்தோம், மேல அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போய் பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போட்டோ வந்துட்டு இது. வளர்ச்சி அடையாத ஒரு கண்ட்ரி தான், இப்பதான் வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நேச்சுரலாவே அவங்க வாசிக்கிற மாதிரிலாம் சில இதெல்லாம் அங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் போகும்போது நானும் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி வாச்சேன். அப்ப அவங்க ரொம்ப, ஏன்னா நான் வாச்சது எல்லாமே பறையோட பீட்ஸ், அதை இதில் வாசித்தேன். அதனால அவங்க செம்ம என்ஜாய் ஆகிட்டாங்க. அப்போ எடுத்தது பேர் மரிம்பா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் இது எல்லாம் சேர்ந்து இது எல்லாமே. ஓகே ஓகே, அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த ஃபோட்டோ. ஸோ இது வந்து ஆமாம் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து வேற மாதிரி இருக்காங்க. பட் நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்காக ஒரு மெனக்கெட்டு ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோட்டோ வந்துட்டு இது வந்து என்னோட ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட், எடக்கி. இப்போ டிஜிட்டல்னு சொல்லுவாங்க, ஆனால் தமிழ் பேர் எடக்கி தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபர்ஸ்ட் யூஸ் நான் போய் பார்த்து என் கையால், ஏன்னா இது என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் என் வீட்டில் இருக்குது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சம்பவம், ஒரு சூப்பரான சம்பவம். இவர் கடைக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் எங்களை உள்ள விடலை, ஏன்னா இவர் வந்து ஆபிஜினல். அங்க இருக்கக்கூடிய வெள்ளக்காரங்கள்லாம் கடைக்கு விட மாட்டாங்க ஆபிஜினல், ஏன்னா அங்க நிறைய ஒரு கசப்பான விஷயங்கள் ஆஸ்திரேலியா நடந்திருக்கு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள. அதாவது பூர்வ குடிகளுக்கும் வெளியில இருந்து வந்தவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. அப்புறம் நான் தமிழ்னு சொன்னவங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு எமோஷனை கட்டினா பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நம்ம தமிழ் சார்ந்த விஷயத்த தமிழ்நாட்டிலயும் இந்தியாவில மட்டும் தேடினா கிடைக்காது. நீங்க வந்து ஆப்பிரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும். ஆஸ்திரேலியால இன்னமும் தமிழ் சார்ந்த பூர்வ குடிகள் அங்க இருக்காங்க. இங்க இருந்து டிராவலா அங்க போனவங்க, ஒரு நாடோடிகளா போனவங்க இன்னமும் அங்க வந்து இருக்காங்க. டிஎம்கே பிளாக பத்தி எல்லாம் கூட கேட்டாரு, ஏன் அது ரெட் கலர் இருக்கு, ஏன் பிளாக் கலர் இருக்கு, எங்களோட பிளாகும் அதே கலர்ல தான் இருக்கு. சோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாரு. அப்புறம் இன்னுமே நாங்க ரெண்டு பேர் கனெக்ஷன்ல தான் இருக்கோம். எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவர் கிஃப்ட் பண்ணாரு. ஓ வெரி நைஸ். ஓகே, இப்போ நீங்க வச்சிருக்கீங்க? ஆமா, நான் வச்சிருக்கேன் சேம் அதே இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் போட்டோ வந்துட்டே இது. சோ இது வந்து ஆப்பிரிக்கால நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக. ஆக்சுவலி ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இதுல. என்னன்னா படிச்சவங்க மட்டும் தான் கோட் ஷூட் பண்ணுமா, ஏன் பறை வாசிக்கிறவங்களாம் கோட் ஷூட் போடுவோம். நான் படிச்சிருக்கேன் பறை வாசிக்கிறேன், ஆனா வாசிக்காதவங்க கூட படிக்காதவங்க கூட அவங்க அந்த கோட் ஷூட்டை போகணும்னு என்னோட ஆசை.
ஸோ அப்படியே நிறைய பேர் இன்னைக்கு இந்த கோட் ஷூட் போட்டுலாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாரதியார் ஸ்டைலில் நான் வந்து வேஸ்டியும் கோட்டும் போட்டு நான் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து வாயால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிராஸ்ல சேம் அதே கான்செப்ட் தான், பட் இது வந்து ஷேப் மாறினாட்டி இதோட சவுண்ட் மாறும். இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பி வந்து போகுது அப்படின்னா அது மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்.